हलो फ्रेंड्स डॉक्टर हेरबल ना विमल नम्बर डॉक्टर हेरबल यूट्यूब चैनल पाती हेर रिलेटडा ना इंफर्मेशन को डैंड्रफ के ट्रीटमेंट पड़े अदार पाती इच्छिंग अलटेड हेर फॉल जास्तिया हेरे एपी मेटीन पड़ा ना इंफर्मेशन को अंद व पाती इनकी और सूपर हेर पैक ना कोई फर्स्ट टाइम नहीं पड़े पाती हेर वह पाती प्रोटीन रिचा और ग्लोवर हेर हेल्थिया और सूपरान और हेर मास्क ना ना फर्स्ट टाइम नहीं पड़े पाती ना डिफ्रेंस नहीं फील पड़े நீங்கள் இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களோட ஹெட்டை உங்களோட தலையை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க இது போட்டதுக்கப்புறம் பேக் போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரை ஃபோட்டோ பிடிச்சி பாருங்கள் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் இதை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கோ இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது இல்லை இச்சிங் இருக்குது தலை சோரிவு ஒயிட் கலரில் ஃப்ளேக்ஸ் வருது ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டிகிட்டே இருக்குது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ஸ்டாப் ஆகல நிறைய நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் டெர்மடாலஜிஸ்ட் பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்றவங்க உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கேல் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஹோம் மேட் ரெமடிஸ் கொடுத்தா சரி வருமா இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்றது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் யார் லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ரெண்டு மூணு மாதம் தான் ஹேர் ஃபால் இருக்குது இப்போ தான் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்மளோட டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதை பாருங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது மாதிரி வந்து ஹோம் ரெமடிஸ் பேக்ஸ் அதை ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் பேக் தான் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான ஃப்ரூட்டு அது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ராபெரி சாப்பிடும்போது ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஹேருக்கு வந்து பேக்காக போட போகிறோம் ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு வந்து ஜூஸ் மாதிரி அரைங்க எப்படி அரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிடாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு செமி சாலிட் கண்டிஷனில் அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் அதுக்கு கலக்கிறதுக்காக கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு பேக் ரெட் கலரில் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த பேக் எடுத்து அப்படியே உரமாக வச்சுருக்கேன் ஒரு ஈர டவல் எடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் தலையை ஃபுல்லாக நல்லா தொடச்சிக்கோங்க ப்ரீவியஸாக டஸ்ட் கிஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சும்மா வைண்ட் அப் ஆகிடும் ஸோ அது நல்லா தலையை தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு வந்து தலை காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பேக் எடுத்து உங்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கேல்ப்பு தலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஈவன் ஃபேஸில் பட்டாலும் ஒன்றுமே கிடையாது ஃபேஸ்க்கும் உங்களுக்கு க்ளோ தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ்லேயும் அதை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 30-40 மினிட்ஸ் நல்லா காயிட்டோம் எவ்வளோ காயுதோ அவ்வளோ நல்லது தான் பட் ஒரு 30-40 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிரும் கொஞ்சம் ஹார்டான ஃபீலிங் வரும் முடிய தொட்டு பார்க்கும்போது ஒரு ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் வார்ம் வாட்டரில் லைட்டாக மிதமான சுடு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் ஃபுல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அனுப்பிவிடுங்க க்ளியர் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 drops ஷாம்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு 15-20 ட்ராப்ஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தலையில் லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப அம்மிக்கியோ இல்லை ரொம்ப ஹேரை வந்து கசக்கி பண்ணக்கூடாது லைட்டாக பட்டும் படாமல் மாதிரி தான் பண்ணணும் உங்கள் ஸ்கேல்ப்புக்கு வந்து நீங்கள் ஷாம்பு போடணுன்ற அவசியமே கிடையாது உங்கள் ஹேருக்கு மட்டும்தான் போடுறீங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப க்ளீன் ஆகிட்டு வெளியே வந்துடும் இருக்க டர்ட்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போதும் தலைக்கு எப்போவுமே வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும் சின்ன பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சிலிண்டருக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப சூடாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது ஸ்கேல்ப்பை வாஷ் பண்ணுங்கள் தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு போட்டு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரின்ஸ் பண்ணணும் ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணி வந்து எடுத்துக்கணும் ரின்ஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக ரின்ஸ் பண்ணுங்கள் இல்லை ஷவரில் குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷமாவது மினிமம் இல்லை 4 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா உங்கள் ஷாம்போட எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து செடிமெண்ட் ஆகிடக்கூடாது ஸோ இன்கேஸ் அது மாதிரி செடிமெண்ட் ஆச்சு உங்கள் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஷாம்பு நல்லா ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டர்க்கி டவல் இல்லை ஒரு காட்டன் டவல் எடுத்து நல்லா தலையை தொடச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி தொடக்கூட லைட்டாக பட்டும் படாமல் தான் தொடக்கணும் தலையை தொடச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் ஒரு 10 மினிட்ஸ் காய வைங்க அதுக்கப்புறம் உங்களோட ஹேரோட ரிசல்ட்ஸ் எடுத்து பாருங்கள் பிஃபோராக எடுத்துக்கும் இப்போதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே பார்க்கலாம் ஒரு க்ளோனஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ